வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஎன்பிசி குரூப் டூ 2A எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தா, ஜிகேவில் இந்திய அரசியலமைப்பு மிக முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. அதில் ஒரு டாப்பிக்லேருந்து ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. அது என்ன டாப்பிக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே கொஸ்டினை பார்த்துட்டு வருவோம். நிர்வாக தீர்ப்பாயத்தை பற்றி அரசியலமைப்பு சரத்தியத்துன்னு 2013 குரூப் டூவில் கேட்டிருக்காங்க, சரத்து 323A. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அதே 2013 குரூப் டூவில் பார்த்தீங்கன்னா, பின்வருவனவற்றுள் உயர் நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது 62 இருந்து 65 வயது வரை உயர்த்தப்பட்ட சட்ட திருத்தம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 104வது சட்ட திருத்தம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 4வது கொஸ்டின் 2014 குரூப் டூவில் கேட்டிருக்காங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு உறுப்புகளில் எந்த உறுப்பு அரசியலமைப்பு திருத்த முறை குறிப்பிடப்பட்டுள்ளது? உறுப்பு 368. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாப்பிக்கில் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. அது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சட்ட திருத்தம், விதிகள், சரத்துகள், அதுக்கு அது எந்த ஆண்டில் கொண்டு வந்தாங்கன்றத ஆண்டியும் சேர்த்துருக்கும், சரிங்களா? ஆனால் சட்ட திருத்தம், விதிகள், சரத்து, இந்த டாபிக் குரூப் டூக்கு ரொம்ப மஸ்ட்னே சொல்லலாம். ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2022 மாடல் கொஸ்டின் பேப்பரில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, 2019 குரூப் டூவில் 3 கேள்வி, 2017 குரூப் டூவில் 4 கேள்வி, 16 குரூப் டூவில் 3, 15 குரூப் டூவில் 3, 14 குரூப் டூவில் 2, 13 குரூப் டூவில் 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக 2022 மாடல் கொஸ்டின் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அந்த கொஸ்டின் 2019 தமிழ் இல்லாமல் ஜிகேக்கு மட்டும் 200 கேள்விகள் கொடுத்துருந்தாங்க. அந்த 200 கேள்வியை ஃபில்டர் பண்ணி தான் 100 கேள்வியாக மாற்றிருக்காங்க. அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அப்போ அதை விடுங்க. 2013 2019 வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது மினிமம் 2 கேள்விகள் இந்த சட்ட திருத்தம், விதிகள், சரத்துகளில் இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது நல்லா தெளிவாக தெரியுது. நீங்களே பாருங்கள், மினிமம் 2, மேக்ஸிமம் 4 கேள்வி வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்போது இது எங்கே சார் படிக்கலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது பர்டிகுலராக ஒரு ஏரியாவை சொல்ல முடியாது. நம்ம 6th 12th வரைக்கும் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா சட்ட திருத்தங்கள் இருக்கும், விதிகள் இருக்கும், கரெக்டா? ஸோ அப்போது என்ன தான் பண்ணலாம், அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் சார்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் எங்கெல்லாம் சட்ட திருத்தங்கள், விதிகள், சரத்துகள் இருக்கோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சி ஒரு PDF மாற்றிருக்கோம். 11ஆம் வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி, 12ஆம் வகுப்பில் சட்ட திருத்தம் 103 டேபிள் கட்டி கொடுத்துருக்காங்க. அதையும் இந்த PDF எண்டில் இணைச்சிருக்கும். கிட்டத்தட்ட இதை பார்த்தாவே போதுமானதாகவே இருக்கும். சரி, சட்ட திருத்தலேருந்து கேட்குறாங்க, ஆனால் இது புத்தகத்துலேருந்து கேட்பாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். அதுக்கும் இந்த சொல்யூஷன் காமிச்சிடுறேன். இப்போ 2013 2019 வரைக்கும் 22 வரைக்கும் குரூப் டூவில் சட்ட திருத்தங்கள்லேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் முதல் PDF அப்படியே இருக்கும். மொத்தம் ஒரு 20 கேள்விகள் இருக்கும், சரிங்களா? ஸோ அதில் ஆன்சரும் கொடுத்துட்டோம், நீங்கள் அப்படியே பார்த்துங்க, போல்டு பண்ணி கொடுத்துருக்காங்க, ரைட்? அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா, புதிய புத்தகத்தில் படிக்கணும், புதிய புத்தகத்தில் இருக்கிற சட்ட திருத்தங்கள் சரத்துக்கள் தான் கேட்குறாங்க அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃபும் காட்டுறேன். 2021 குரூப் 1 கொஸ்டின் எடுத்துங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு எந்த சரத்து தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு 2021 குரூப் 1 கேட்டிருக்காங்க. ஸோ இது 10th புக்கில் சோசியல் சயின்ஸில் 115வது பேஜ் நம்பரில் ஒரு பாக்ஸில் இருக்குங்க. 17வது பிரிவு பாருங்கள், தீண்டாமை ஒழித்தல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, புரியுதுங்களா? அப்போ இது புது புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அடுத்தது வந்து 2019 குரூப் 4 நடந்த கொஸ்டின்ங்க, 10th புக்கில் 188வது பேஜ் நம்பரில் இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1978 44வது சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையில் இருந்து நீக்கப்பட்ட உரிமை எது அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா, சரிங்களா? இதுவும் அதே மாதிரி அந்த புக் பாக்ஸில் தான் இருக்குது. ஆனால் இது பாருங்கள், அழகாக அப்படியே 1978 44வது சட்ட திருத்தத்தின்படி ஸோ சொத்து உரிமை நீக்கப்பட்டது, அவ்வளோதான். ஸோ பிரிவு 31 ஸோ இது கரெக்டாக அப்படியே இருக்குது, கரெக்டாக. சரி, இப்போ இது சட்ட திருத்தத்துலேருந்து புத்தகத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா, 17/4/2021 எடுங்க. அதில் எடுத்துட்டிங்கன்னா, எந்த சட்ட பிரிவு இந்திய உச்ச நீதிமன்றத்தின் மூலம் இந்திய குடிமக்கள்
அரசியலமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு வழிவகை செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டங்கு வேற ஸ்லிப் ஆகுது. சரி ஓகே, இது ஆர்டிகல் 32ங்க. இது அழகா அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 188வதுல 10th புக்ல பாத்தீங்கன்னா அப்படியே பிரிவு 32ன்னு தெளிவா கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்ப பாருங்க, லேட்டஸ்ட் கொஸ்டின் தான் பாருங்க, 13/1/2021 இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு எந்த சரத்து பட்டங்களை ஒழித்தல் பற்றி கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து விதி 18 அப்படியே பாருங்க, 14, 15, 16, 17, 18 ஆர்டரா கொடுத்துருப்பாங்க. 18வது பார்த்தீங்கன்னா, ராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர்த்து மற்ற பட்டங்களை நம்ம என்ன பண்ணணும், நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 17/4/2021 அதே இந்த 14, 15, 16, 17, 18 பிரிவுலேருந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இது ஒரு நீங்கள் இவ்வளோதானா அப்படின்னு கேட்காதீங்க, இது ஒரு ப்ரூஃப் தான். இதே மாதிரி 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 90% வந்து புத்தகத்தில் இருக்கிற சட்ட திருத்தங்கள் சரத்துகள் தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது மாதிரி நான் நிறைய ப்ரூஃப் கொடுக்கலாம், பட் ப்ரூஃபே பெரிய PDF ஆகிடும். ஓகேங்களா, ஸோ ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு 5-5 க்வெஸ்சன் செட்டு மட்டும் எடுத்து ஒரு நம்பிக்கைக்கு கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. நமக்கு சட்ட திருத்தங்கள் சரத்துகள் ஆண்டுகள் இதை பேஸ் பண்ணி 2-3 க்வெஸ்சன் வரைக்கும் இல்லை 4 க்வெஸ்சன் வரைக்கும் எக்ஸாமில் 2022 மே மாதம் 21ஆம் தேதி எதிர்பார்க்கலான்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுப்பா. ஓகே, இதை நான் எப்படி படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல 6th-12th வரைக்கும் எங்கெல்லாம் சரத்துகள் சட்ட திருத்தங்கள்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சிருக்கும். அதுவும் யூனிட் வைஸாங்க, இதான் ஸ்பெஷலு. பாருங்களேன், 10th புக்கில் இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு யூனிட் இருக்கும், நீங்கள் எடுத்து பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் சரத்துகள்லாம் அழகாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா, பாருங்கள் செம்ம இல்லை. ஸோ அந்த யூனிட்டில் வந்து பார்த்தா மொத்தம் எத்தனை இருக்குதுன்னா 26 சட்ட திருத்தங்கள் சரத்துகள்லாம் இருக்குது. சரியா, ஓகே. அப்படியே 10th புக்கில் மத்திய அரசு மாநில அரசுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மத்திய அரசில் எவ்வளோ இருக்குது அதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மாநில அரசில் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இனிமேல் தேட வேண்டிய வேலையெல்லாம் இல்லை சாமே, ஒவ்வொரு பேஜாக திருப்பி திருப்பி எங்கெல்லாம் இருக்குதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு, நான் வந்து 100% பர்ஃபெக்டாக பண்ணிட்டோன்னு சொல்லலை, பட் 90% பர்ஃபெக்டாக பண்ணிட்டுன்னு ஒன்றா சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு பேஜாக எடுத்து எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கோம். இப்போ 9வகுப்பு எடுத்தால் மனித உரிமை ஆணையம் அதில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9வகுப்பிலே தேர்தல் அரசியல் கட்சி மற்றும் அழுத்த குழுக்கள்னு கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கக்கூடியது எல்லாமே அழகாக, ஏன்னா நமக்கு சாப்டர் கொடுத்துட்டா மேபி உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் போய் அந்த சாப்டரில் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிளான் கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா, இவ்வளோதான். இது மாதிரி இருக்குது. இதுல இன்னும் அடிஷனலா இதுக்கப்புறம் இது, அதாவது நான் தெளிவா சொல்லிடுறேன், இதுக்கு முன்னாடி இப்ப நான் சொன்னது எல்லாமே அது ஒரு டீம் ரெடி பண்ணாங்க. இப்போ இதுக்கு அடுத்தது இதான் எனக்கு என்ன சூப்பர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 6வகுப்பு முதல் 10வகுப்பு வரைக்கும் எங்கெல்லாம் சட்ட திருத்தங்கள் விதிகள் சரத்துகள் ஆண்டுகளும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஆண்டுகள் இருக்காது, அப்படியே சரத்து மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, சட்ட திருத்தங்கள் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே அது 14வது பேஜுக்கு மேலே பாருங்கள், அழகாக ஆண்டுகள் முதல் எல்லாத்தையும், அதாவது என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் கொடுத்துட்ருப்பாங்க, ஒன்று கூட விடாமல். கிட்டத்தட்ட 333 line-by-line நோட்ஸே இருக்குதுங்க இதில், அவ்வளோண்டும் கலெக்ட் பண்ணி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ என்னையை கேட்டால் இதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஓகேங்களா, பட் நாங்கள் ரெண்டுமே கொடுத்துட்டோம், நீங்கள் ரெண்டுமே படிச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ இது 333 முடிஞ்சோம்னே PDF-ஓட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 12வகுப்பு அரசியலமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட திருத்தங்கள் 103 கொடுத்துருக்காங்க. அது போதும், அந்த லெவல் படித்தாவே போதும். அதை அப்படியே புத்தகத்தில் இருக்கிறத கட் அண்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கோம், டைப் பண்ணுறதுக்கு டைம் இல்லாததால். சரிங்களா, ஸோ மொத்தம் 45 பேஜுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களே நல்லா பாருங்கள், உங்களுக்கு குரூப் 2ல நான் அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து வந்து கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் அது புது புக்கில் கேட்குறாங்கன்றதுக்கு ப்ரூஃப் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேஜாக தேடி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு PDF-ஆக மாற்றியாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் படிக்கிற வேலை மட்டும்தாங்க, பெரிய வேலைலாம் கிடையாது. படிக்கிறீங்க, எழுதுறீங்க, பாஸ் ஆகிறீங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறீங்க, அடடா ரொம்ப ஈஸியாக இருக்குமே. எஸ் கண்டிப்பாக, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு கேட்குறேன். அடடா, இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெய்லியுமே சிலபஸ் சைஸாக தமிழில் டெஸ்ட் வச்சுட்ருக்கோம், ஜியோக்ராஃபி டெஸ்ட் வச்சுட்ருக்கோம் சிலபஸ் சைஸாக. அதற்கான டெஸ்ட் லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதெல்லாம் எடுத்து அட்டன் பண்ணி பாருங்கள்.
அப்படியே வரும்போது சட்ட திருத்தம் சரத்து அப்படின்னு எழுதியிருக்கும் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் வரும். நம்ம வெப்சைட் வந்தோம்னே அப்படியே நவுன் வந்தோம்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோடு இயர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் காட்டும். அதை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். உங்களுடைய மொபைல் கேலரி இருக்கும், ஒரு ஜஸ்ட் 45 பேஜ் தான். அழகாக ஒரு நாளைக்கு 10 பேஜ் படித்தாலும் ஈஸியாக 5 நாளில் முடிச்சிடலாம். 5 நாளில் முடிச்சிட்டிங்கன்னா அழகாக அல்வா சாப்பிட்ற மாதிரி 2-3 கொஸ்டின் உறுதி அப்படின்னு சொல்லிடலாம். இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணி படிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இது மாதிரி நோட்ஸ் எல்லாத்தையும் கடகடன்னு ரெடி பண்ணி கொடுத்துறோம். நீங்கள் ரெடியாக இருந்துங்க, எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்கப்பா, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த் நல்லா வச்சுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.